ஹாய் காய்ஸ், நான் உங்கள் டிஎம் கேமர் சேர்ந்து பேசுகிறேன். இப்போ ஃப்ராகில் செகண்ட் ஆனிவர்சரியும் ஒரு நிறைய ஈவெண்ட்ஸ் வந்திருக்கு. அதை நான் இப்போ விளையாடி காட்ட போகிறேன். உங்களுக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஆல் ஆஃப் ஃபார்ச்சூன் சுற்றுறோம். மொத்தம் 10,000 இருக்குது காசு. இப்போ நம்ம அடுத்ததாக பாருங்கள் என்னென்ன இம்ப்ளான்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும். வந்து பாருங்கள், உள்ளே போனேன், ரேர் கார்ட்ஸ் சிப்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் நவ் கொடுக்குறேன். 250 டைமண்ட்ஸுக்கு ரேர் இம்ப்ளான் செஸ்ட், பார்க்கலாம் என்ன வருதுன்னு. நான் இதான் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறது. 460 சிப்ஸ் கிடச்சிருக்கு. ஃபயர் ரெட் 30x13 கிடச்சிருக்கு. ஃபயர் ரெட் ரீஸ்பான் டைம் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஓ, இட்ஸ் அ லெஜண்டரி கார்ட், ஹெல்த் ரீஜன், என்கேஜிங் ஸ்பீடும் கிடச்சிருக்கு. வா வா வா, ஹெல்த் ரீஜன் கிடச்சிருக்கு. எல்லாமே நம்மளுக்கு சூப்பராக தான் கிடைக்கிது. பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு. இது இந்த செகண்ட் ஆனிவர்சரியில் தான் ஃபஸ்ட்டு இம்ப்ளான்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் கூட இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. நானே தான் உங்கள் வீடியோஸ் போடும்போது தான் பார்த்தேன். நேற்று தான் நான் அப்டேட் பண்ணேன். இதை பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. ஈவெண்ட்ஸ், ஃப்ராக் ஃப்ரோ சாப்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் பாருங்கள், ப்ளே வித் டாரியஸ் எவ்வளோ இருக்கும் பாருங்கள், எக்கச்சக்கமாக. இப்போ நம்ம ஃப்ராகில் போய் ரிவார்டு வாங்கிட்டு அடுத்தது டாரியோட இதை வாங்கலாம். சிச்சி மிஷன்ஸ் இருக்குது ரெண்டு, அதை வாங்குவோம். கரியரில் ஏதோ மிஷின்ஸ் வந்திருக்கு, பார்க்கலாம். ப்ளே இன் 6 சீசன், 350 டைமண்ட் கிடச்சிருக்கு. இப்போ தான் 350 டைமண்ட் எனக்கு போச்சு, மறுபடியும் வந்துடுச்சு. இதெல்லாம் லக்கு தான் எனக்கு சொல்லணும். நீங்களும் 6 சீசன் ஆடினீங்கன்னா உங்களுக்கும் வரும். எனக்கு மெசேஜ் நாள் வந்திருக்கு என்னென்னு பார்க்கலாம். ஹோ பைபி டீம்லேருந்து எனக்கு 50 இது கொடுத்துருக்காங்க. த ரிவார்ட் கலெக்டிங் இஸ் நோ ஃபிக்ஸ் தான், நிறைய இருக்குது. ஓகே, நான் தவையில்லாத மெசேஜில் டெல் பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த ரிவார்டு வாங்கலை, ஏன்னா இப்போ வாங்கினா டைம் ஆகிடும். இப்போ உங்களுக்கு காட்டுறேன். 4000 ருபீஸ் தக்கேஷிக்கு கேட்குது. அப்கிரேட் பண்ணிட்டேன், தக்கேஷி 9 போயாச்சு. பாருங்கள் உயிர் எவ்வளோ இருக்குன்னு. என்கிட்ட இன்னும் 9000 இருக்குது. இந்த சிப்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஆட் கார்ட்ஸ் என்கிட்ட ஜோக்கர் கார்ட்ஸ் அவ்வளோவா இல்லை. இதோ பாருங்கள் இம்ப்ளான்ஸ், சேஞ்ச் இம்ப்ளான்ஸ் கூட இருக்குது, எவ்வளோ இருக்குது. ஓ, ஹெல்த்து அதிகரிச்சிருக்கு, அது யூஸ்ஃபுல் தான். அப்டேட்டில் பாருங்கள் ஸ்டோரின்னு தனியாக போட்டிருக்காங்க. அசெண்டிங் ஸ்டார்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த அப்டேட்னா என்னோடய எனக்கு பிடிச்ச அப்டேட்னா இதுதான். பாருங்கள் எத்தனை பேருக்கு அப்கிரேட் வந்திருக்குன்னு. இப்போதைக்கு நான் பண்ணல, ஏன்னா லெவல் யாரையாவது அதிகரிச்சுட்டு. சென்டர் கார்டு ஒன்று வந்திருக்கு, டார்டியஸ், ஒரு ஃபுட்பால் பிளேயர். இதுவும் காமன் கார்டு தான். வாவ், எவ்வளோ ஸ்டைலாக இருக்கார் பாருங்கள் டார்டியஸ். இவரோட ஸ்கோர் பால் த்ரோ எ சாக்கர் பால் அட் யுவர் ஆப்போனன்ஸ் டு கன்சீவ் தெம் நத்திங் பெட்டர் தென் த ஸ்கோரர். இது கொஞ்சம் நல்ல கேரக்டர் தான். எம்விபி ஃப்ளாஷ் டேக்கில் இருக்குது. இதோ இவரோட ஸ்டோரியை படித்து பார்ப்போம். A natural born striker, Dardias won the kick star tournament 3 times in a row. But unfortunately, இந்த கதையை படிச்சுக்கோங்க. நான் இப்போ விளையாடி காட்டலான்னு இருக்கேன், பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. நான் ஃபஸ்ட்டு ப்ளே வித் டார்டியஸ் காட்டுறேன், பேட்டில் போடுவோம். சர்ச்சிங் ஃபார் பிளேயர்ஸ், மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. எனக்கு கொஞ்சம் இங்கே நெட்டு சரியில்லை. ஆ, வந்துருச்சு. இப்போ நம்ம டார்டியஸ் பிளேயர் வச்சு விளையாடி பார்ப்போம். உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள், டார்டியர் பிளேயரே வந்தாச்சு. சென்டர் கேரக்டர், நல்லா ஃபாஸ்ட்டாக தான் ஓடுறாரு. எம்விபி ஸ்லாஷ் டேக்கிள் பவர் வந்திருக்கு. என்னன்னு நம்மளே பார்க்கலாம். ஓ, ஒரு ஸ்லைட் டேக்கிள் கொடுக்குறாரு. அதுக்கு எவ்வளோ உயிர் இறங்கி போயிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம பங்கர் அட்டாக் பண்ணலாம், டேமேஜ் எப்படி இருக்குது பார்க்கலாம். டார்டிஎஸ்ஏ நம்மளை கொண்டுட்டாரு பாருங்கள். இந்த நியூ அப்டேட் எப்படி இருக்குன்னு மேலெலாம் பாருங்கள். ஃப்ராக் ப்ரோ ஷூட்டர் சூப்பராக இருக்குது.
இது ஒரு மாசிவான அப்டேட். இப்போ நான் அட்டாக் ஆர்டர் கொடுத்து டிஃபெண்ட் பார்க்குறேன். டார்டியஸ் நான் பண்ணியாச்சு, ஒரு நல்ல கேரக்டர் தான் நான் சொல்லணும். டார்டியஸ் இப்போ நம்மகிட்ட ரெண்டு டார்டியஸ் ஒரே நேரத்தில் இருக்காங்க. நான் அட்டாக் ஆர்டர் கொடுக்குறேன். ஜெட் ஒரு நல்ல கேரக்டர், ஸ்ட்ரைக்கர் ஓனோ என்னை தூக்கி போட்டு விளசுறாங்க. பார்த்தீங்களா ஃப்ராக் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு, அதனால தான் நான் சொல்கிறேன். ஸ்ட்ரைக்கரை கொண்டாச்சு. இப்போ நம்ம மெடி கிட்ட பிடிச்சி போகலாம். இப்போ என்கிட்ட ரொம்ப உயிர் கம்மியாக இருக்குது, அதனால் நான் பிக் மேடிக்கிட்ட பிடிக்கிறேன். ஓ ஓ, யாரும் பிடிச்சிட்டாங்க ஏற்கனவே பிக் மேடிக்கிட்ட. நம்ம டைம் வர வரைக்கும் இருப்போம். ஆ, கிடச்சிருச்சு, நம்ம ஃபுல் உயிர் கிடச்சிருச்சு பாருங்கள், இதுதான் நல்லது. ஓ, ஜெட் கேரக்டர், இது ஒரு மோசமான கேரக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். நான் சும்மா தான் சொன்னேன், நல்ல கேரக்டர் தான். பாருங்கள் டார்டிஎஸ் ஒரு புது கேரக்டர்னாலும் எவ்வளோ நல்லா இருப்பாருங்க. எனக்கு இன்ஃபோரா கேரக்டர் பிடிக்கும், அதனால் நான் அதை வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் டார்டிஎஸ் கேரக்டரை யூஸ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், டார்டிஎஸ் கேரக்டர் இன்னும் லோட் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த மேட்ச் ஜெயிக்கணும்னு தான் ஆசை எனக்கும், ஆனால் ஜெயிக்க முடியுமான்னு தெரியல, கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். நான் கேட்கீரியா வச்சு பார்க்குறேன். ஓனோ, சென்டர் நயன், சென்டர் கேரக்டர் டார்டிஎஸ் பார்த்தாலே தெரியுது. ஒரு ஸ்டைலிஷான பிளேயர்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி ஸ்டைலிஷான பிளேயர் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து டேன் தான். எனக்கு இவரை கொஞ்சம் பிடிச்சிருக்கு. இவரோட டேமேஜ் பங்கரில் எவ்வளோ அட்டாக் ஆகுதுன்னு பார்ப்போம். 43 டேமேஜ் ஆகுது, ஒரு குட் டேமேஜ் தான். உனக்கு கில்லாயிட்டேன். இப்போ நம்ம வால்கேனோ கேரக்டர் எடுத்துகிட்டு போகிறேன், யூஸாக தான் பார்ப்போம். கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு போகிறேன். ஜெட்டை கொண்டேன், அதான் லேட் பிக்கப் அட்டாக் அது. நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், பங்கர் மேலேயே போக முடியல. செமையாக டிஃபெண்ட் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள். சென்ட்ரு கேரக்டரே எவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்கன்னு. இன்னும் டைம் முடியும் போது என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. இந்த மேட்ச்சை நான் வின்னா இல்லை ட்ரா ஆக போதான் தெரியல. ஒரு வழியாக நான் வின் ஆகிட்டேன். ப்ளே வித் டாரியஸ் ஒரு நல்ல கேரக்டர் தான், ஃபுட்பால் கேரக்டர். எனக்கு ஃபுட்பால்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த கேரக்டரை நீங்கள் ஜெயிக்கணுன்னா ஒன்று உங்கள்கிட்ட 1200 டைமண்ட் இருக்கணும், இல்லைனா நீங்கள் இருக்கிற இந்த பேட்டில்ஸ் எல்லாமே 3 லாஸ்க்குள்ளே முடிக்கணும். இப்போ ஒரு மேட்ச் காட்டியிருக்கேன். இப்போ இந்த ப்ளே வித் டாரியஸ் ஒரு நல்ல இது, ரிவார்ட் வருது பாருங்கள், வாங்கலாம். கலெக்ட் யுவர்ஸ் ரிவார்ட்ஸ் 12 ஸ்டார். நான் எப்படியாவது வாங்கணும், கஷ்டந்தான். அடுத்த வீடியோவில் நான் வந்து இதோ பாருங்கள் ஃப்ராக் ஃப்ரோஸ் ஆப்ஸ் போடுறேன், அது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள், கம்ப்ளீட் ரெகுலர் ஆப்ரேஷன் நிறைய இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், பிடிச்சிருக்கு. ஷாப்புக்கு ஒன்று இருக்குது, இதை பாருங்கள் டெய்லி கிஃப்ட். இதை வச்சு தான் ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னன்னு தெரில, பார்த்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே காய்ஸ், நம்ம வீடியோவில் எண்டு கொண்டோம். நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது, நான் அடுத்த வீடியோவில் வந்து ஃப்ராக் ஃபோர்ஸ் ஆப்ஸ் போடுறேன், இல்லைனா ஆனிவர்சரி ஈவெண்ட் 2021 போடுறேன். ஓ, இது எனக்கு தெரியும் இந்த ரிவார்டு என்னென்னு. இந்த ஸ்டார்ஸ், இது ஃப்ராக் பவர் ஈவெண்ட்டு, ஆனிவர்சரி ஈவெண்ட்டாக வந்திருக்கு. இதை பாருங்கள், டெய்லி கிஃப்ட் 7 ஆயிடுச்சு. இவ்வளோ ஸ்டாக்ஸ், நம்ம டெய்லி மேட்ச் ஆட ஆட தான் வரும். நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் டெய்லியும், நிறைய கார்ட்ஸ் வந்தாலும் சூப்பர் தான். ஓகே காய்ஸ், பாய் பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.